ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ரெசிபி. உருளைக்கிழங்கு கேப்சிகம் வச்சு ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். பொட்டேட்டோ கேப்சிகம் மெயினா வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்க ரெடியா இருக்கு. இப்ப நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் ஒன்னு ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அரை கப் மைதா மாவு, கால் கப் சோள மாவு, உப்பு சிறிது, மிளகுத்தூள் சிறிது. இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இத கட்டி இல்லாம நல்லா இந்த மாதிரி கரைச்சு வச்சுக்கலாம். இப்ப இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அரை கப் பிரெட் கிரம் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சிறிது, உப்பு சிறிது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காகனா, இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும் போது இந்த மேல உள்ள லேயர் நல்லா மொறு மொறுப்பா கிறிஸ்பியா வரும். அதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்ததா பொட்டேட்டோவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ரொம்பவும் திக்கா இருக்க கூடாது, ரொம்பவும் தின்னா இருக்க கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம உள்ளார ஸ்டஃபிங் வச்சு வெளியில ஃப்ரை பண்ணும் போது உடையாம இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது அளவுக்கு நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த மூணையும் ரெடி பண்ணி தனியா எடுத்து வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம இந்த பொட்டேட்டோ கேப்சிகமோட ஸ்டஃபிங்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். அதுல 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகட்டும். உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்க ஆயில்ல கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். வெண்ணெய் உருகினதும் பொடியா நறுக்கி வச்சிருக்க 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1/2 கப் வெங்காயம், ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசா வதங்கினது. இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க கொடை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை கொடை மிளகாய் 1/2 கப், கொடை மிளகாய் 1/2 கப், ஆரஞ்சு கொடை மிளகாய் 1/2 கப், சிவப்பு கொடை மிளகாய் 1/2 கப். கிட்ட எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. ஸோ இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்களேன், எல்லா கலருமே சேர்ந்தாப்புல இருக்கு. ஸோ இதையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசா வதங்கினதும் பொடியா நறுக்கி வச்சிருக்க 1/2 கப் பன்னீர் சேர்த்துக்கலாம். நறுக்கிய கொத்தமல்லி 1/2 கப். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கோட அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகி வரணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம 2 அமெரிக்கன் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேவரட் சீஸ்னு என்னவோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இது ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆணுச்சு தான் நம்ம அதை அடுப்பு அணைச்சிடலாம். அவ்வளோதான். இந்த சீஸியா இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம அடுப்பு அணைச்சிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே செட் பண்ணிக்கலாம். அப்பதான் நல்ல ஒரு இறுகி ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா ஸ்டஃபிங்கில் கொஞ்சமாக வச்சு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேட்டட் சீஸ் வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பொட்டேட்டோ ஸ்லைஸை வச்சு அதை அப்படியே மேலே மூடிக்கலாம். மூடிட்டு கொஞ்சம் அழுத்திட்டு அதை ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவு சோள மாவு கலவையில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். ஒரு திக்கான கோட்டிங்கில் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த லெவலான இதை பிரெட் க்ரம்ஸ் உள்ள பிளேட்டில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் அந்த மேல்புறமும் பின்புறமும் இதில் நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸை நல்லா தூவி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம கடைசியாக அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கோட்டிங் கொடுக்கறதுனால இது மேலே உள்ள லேயரும் நல்லா கிறிஸ்பியாக வரும். பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டஃப் அண்ட் பொட்டேட்டோவை ஹை ஃப்ளேமில் உள்ள ஆயிலில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பைண்டிங் நல்லா கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து அது பிரிஞ்சு வராமல் மசாலா உள்ளாரே இருக்கும்.
வெளியிலையும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால வெளியில உள்ள லேயர்லையும் நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்டஃப்டு பொட்டேட்டோவையும் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சீஸ் ஸ்டஃபிங்கோட கொஞ்சம் சீஸை மேலே தூவி விட்டு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், கரெக்ட் முறை சீஸ் கேப்சிகம் ஸ்டஃப் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தன், சைனிங் அவுட், சுபத்ரா நாராயணன், டேக் கேர், பை பை.